ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வீடியோவில் மேக்ஸி எப்படி கட்டிங் பண்ணுறது, அதோட ஸ்டிச்சிங் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ப்ரொஃபஷனலாக சொல்லித்தர முடியலனாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து டீச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சிம்பிளாக வந்து கற்றுக்கலாம். ஸோ யார் வேணாலும் பேசிக்கான சில விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக யார் வேணாலும் ஸ்டிச் பண்ண கற்றுக்கலாம். ஸோ இப்போ வாங்க, லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி எங்கள் அம்மாவுடைய பிளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருந்தப்ப கூட ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அந்த அளவு இந்த அளவுன்னு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ அதனால வந்து ரெண்டு அளவு மட்டும் நம்ம வந்து பேசிக்காக எடுத்துக்கிட்டு அதை மட்டும் நம்ம வச்சு கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எனக்கு வந்து இந்த மேக்ஸி தான் வந்து கரெக்டாக இருக்கும் அளவெல்லாம். ஸோ அதனால அதோட ஹைட்டும் அதோட பிரெத்தும் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ட்ரெஸ் வந்து சூட் ஆகுதோ அதோட அளவுகள் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேக்ஸியோட பாடியோட ஹைட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச், எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வச்சு 14 இன்ச் வந்து அளவு எடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னா மேலே ஷோல்டரில் 1/2 இன்ச் தையல் பிடிக்கிறதுக்கும் கீழே 1/2 இன்ச் தையல் பிடிக்கிறதுக்கும் சேர்த்துருக்கேன். இப்போ பிரத்தோட அளவு எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு அம்கோல்கிட்டையும் இருக்கிற அந்த தையல் கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடாது. ஸோ இருக்கிற மாதிரியே வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவுகள் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து 23 இன்ச் இருக்குது. இப்போ இது கூடவே ஒரு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா சைடில் ரெண்டு பக்கமும் 3/4 இன்ச் வந்து தையல் பிடிக்கணும். ஸோ அதுக்காக வந்து அது ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 25 இன்ச். லைனிங் ஆகட்டும் இல்லை பிளவுஸ் ஆகட்டும் இந்த மாதிரி வந்து ரன்னிங் ஆகிற பக்கம் வந்து மடிக்கக்கூடாது. பார்டர் இருக்கிற பக்கம் வந்து மடிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சரியாக வரும். 25 இன்ச் நம்ம மெஷர் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதில் பாதி 12.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹைட் வந்து 14.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டிங்க அப்படின்னா ஈவனாக வரும். நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணி நீங்கள் ரெண்டாக மடித்து போட்டு வச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டாக மடித்து போட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற துணியெல்லாம் கூட கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். என்னடா வீடியோ லென்த்தாக போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து எப்படி வந்து டீச் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் எப்படி வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏதாவது இதில் 1-2 அளவுகள் விட்டு போயிருந்தா கூட சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெண்டாக மடித்து போட்டு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ அந்த பக்கமும் கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போது ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ரெண்டு துணியும் எங்கேயும் சிங்க் ஆகாமல் ஒரே மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மேலே வந்து 1/2 இன்ச் தையல் வந்து பிடிக்கிறதுக்காக நம்ம மெஷர் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டுக்கோங்க. கையில் போட்டிங்க அப்படின்னா அங்கேயும் வளைஞ்சி போகிற மாதிரி இருக்கும், கோடு கரெக்டாக வராது. அதனால் முன்ன சொன்ன மாதிரியே அந்த அளவு இந்த அளவுன்னு கன்ஃபியூஸ் பண்ணாமல் ரெடி அளவு தையலுக்கான அளவு இந்த ரெண்டு அளவுகள் மட்டும் பேசிக்காக வச்சு நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து மார்க் பண்ணி நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ மேக்ஸி வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடு மடித்த மாதிரி இருக்கணும். கரெக்டாக மேலே வந்து 1/2 இன்ச் வந்து விட்டோம் இல்லையா தையலுக்கான அளவு வந்து, அதை வந்து விட்டுட்டு கரெக்டாக அங்கேருந்து எங்கேயுமே சிங்க் ஆகக்கூடாது. கரெக்டாக வந்து அளவு வச்சு ரெண்டு பக்கம் மடித்து போட்டுக்கோங்க. இந்த நெக் பாயிண்ட் எல்லாம் வந்து கரெக்டாக அப்படியே வந்து உட்காரணும், அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. கோணையாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி ரெடி அளவு மார்க் பண்ண போகிறோம். துணி இருக்கிற இடத்துல வச்சு கரெக்டாக மார்க் பண்ணுறது தான் வந்து ரெடி அளவு. அந்த தையல் போட்ட இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டு நெக்கோடைய அளவும் பேக் சைடு நெக்கோடைய அளவும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எங்கேயும் நகராத மாதிரி பார்த்துக்கோங்க. சிங்காச்சு அப்படின்னா அளவுகள் வந்து மாறும். ஸோ அதனால் இப்போ வந்து நெக்கோடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஷோல்டர் கிட்ட நெக் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க்கும் ஷோல்டர் கிட்ட கரெக்டாக அந்த தையல் இருக்கிற இடத்துல ஒரு மார்க்கும் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஆம்கோல் அளவு, இதுவும் வந்து துணி வந்து இழுக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கிற மாதிரியே வச்சுட்டு அந்த தையல்கிட்டே ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்ததான் கீழே ஹிப்க்கு நேராக அந்த தையல்கிட்ட ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. கீழே வந்து நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச் வந்து விட்டுருப்போம். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும். துணியை எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெடி அளவு கரெக்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தையலுக்கான அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணால் போதும். அதுக்கு மேலே வந்து தையல் பிடிச்சாலும் நல்லா இருக்காது. ஸோ 1/2 இன்ச்சே ரொம்ப அதிகம்தான். கரெக்டாக ஷோல்டர் கிட்ட 1/2 இன்ச், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு கிட்ட 1/2 இன்ச் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது பேக் நெக்கு கிட்ட 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த தையலுக்கான மார்க் பண்ணுறதை வந்து ரெடி அளவுலேருந்து நீங்கள் எடுத்து பண்ணணும். ஸோ ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ஆம்கோல்கிட்ட வந்து மெஷர் பண்ணுறது தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அது வந்து மேலே பண்ணுறதா கீழே பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மேலே தான் வந்து பண்ணணும். கீழே வந்து நீங்கள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து தப்பாகும்.
ஸோ அதனால் ரெடி அளவுலேருந்து மேலே வந்து ஒரு 1/2 inch வந்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த நெக் பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக வந்து அந்த நெக்கு என்ன டிசைனில் இருக்கோ அதே மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டிசைன் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் இதில் இருக்கிற மாதிரியே நாங்கள் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன், உங்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம வரையிறதுக்கு முன்னாடி நம்ம பேக் சைடுடைய நெக்கு உள்ளார இருக்கும், ஸோ அதை வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஃப்ரண்ட்டில் வரையும் போது, அது வந்து உள்ளார எடுத்து விட்டுருங்க. இப்போ எல்லாமே சூப்பராக வந்து மெஷர் பண்ணிட்டோம், இந்த துணியை எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து வரையலாம். ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இருக்கிற மாதிரியே நான் வரைஞ்சி காமிச்சிடறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக்கோடைய அந்த ரெடி அளவு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சிக்கலாம். அடுத்ததாக அந்த ஹிப் கிட்ட ஆம்கோல் அளவு நம்ம வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஹிப்பு வரைக்கும் கர்வாக வரைஞ்சிக்கிட்டாலும் சரி, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கிட்டாலும் சரி, பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கர்வாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தையல் பிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும், பர்ஃபெக்டாக வந்து தையல் பிடிக்க வரும். இப்போ மேலே இருக்கிற துணியை வந்து எடுத்துருங்க, இதுக்கு மேலே தேவையில்லை. இன்னொரு வாட்டி நல்லா திக்காகவே உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். ரெடி அளவு வரைஞ்சிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. நல்லா பர்ஃபெக்டாக வரைங்க, வளைவு நெளிவெல்லாம் கரெக்டாக வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த தையல் பிடிக்கும்போது உங்களுக்கு நல்லா அழகாக வரும் அந்த நெக்கோட டிசைன் வந்து. ஃபஸ்ட்டு ரெடி அளவு கோடு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு கோடு போட்டுக்கோங்க. ரெடி அளவு ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம். இப்போது சைடில் வந்து தையல் பிடிக்கிறதுக்கு ஒரு 2 inch அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 inch எதுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னா முன்னாடி ஏதாவது டாட் பிடிக்கிறதா இருந்தால் நமக்கு தேவைப்படும் 1 inch, அதனால் எக்ஸ்ட்ராவே சேர்த்து விட்டுக்கோங்க. இன்னும் 1 inch வந்து நமக்கு தையல் பிடிக்கிறதுக்கு போதும். இல்லை உங்களுக்கு ஏதாவது இன்னும் 1/2 inch எக்ஸ்ட்ரா விடணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே விட்டு நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஆம்கோல் கிட்ட 1 inch அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த கர்வாக வரைஞ்சிக்கோங்க. நான் என்னுடைய பிளவுஸ் ஃபிட்டிங்கெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சூப்பராக ஃபிட்டிங்காக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்த அளவு தான் வைப்பேன். 1/2 inch எல்லாம் வச்சேன் அப்படின்னா ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ நான் வந்து ஏதாவது சுடிதார் தைக்கிறதுக்காக இருந்தாலும் நான் இந்த அளவு தான் வைப்பேன், பிளவுஸ் கட்டிங்க்கும் நான் இந்த அளவு தான் வைப்பேன். இந்த 1 inchங்கிறது பேக் ஆம்கோல் அளவாக வச்சுக்கோங்க. இந்த 1 inchில் பாதி ஃப்ரண்ட் ஆம்கோல் அளவாக வந்து கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இந்த ஹிப்பு கிட்ட ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம், ஒரு 1 inch அளவுக்கு கிராஸாக வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா சைடில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த தையலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து 1 inch வந்து கிராஸாக நம்ம வந்து வெட்ட போகிறோம். இப்போ தையலுக்காக லாஸ்ட்டாக கோடு போட்டோம்ல, அங்கே வந்து 1 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மொத்தமாக கிராஸாக வந்து வெட்ட முடியாது, அதனால் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து வச்சு வெட்டினோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து வரும். ஸோ அதனால் நம்ம அந்த ஹிப்பு கர்வை வரைஞ்சோம் இல்லையா, அந்த ரெடி அளவு அதிலேருந்து வச்சு மெஷர் பண்ணிங்க அப்படின்னா 9.5 inch வரும், அது ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ 4.75 inch வரும். இப்போ சென்டர் பாயிண்ட்டாக பார்த்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த 1 inchக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் கிராஸாக வந்து கோடு போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒன்று மட்டும் மறந்துட்டேன், பேக் நெக்கு வந்து வரையவே இல்லை. ஸோ அது வந்து வரைஞ்சிடலாம். இந்த பேக் நெக் வரையிறது ரொம்ப சிம்பிள் தான், ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இப்போ ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க. தைக்க தெரிஞ்சவங்களுக்கு இது வளவளன்னு அறுப்பு போடுறாளே அப்படின்னு தோணும். ஸோ தைக்க தெரியாதவங்க இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் லெவலில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து பொறுத்துட்டு பாருங்கள். இப்போ வந்து கட்டிங் பண்ணுறதா கண்ணில் பார்த்தாலே புரியும், ஒவ்வொன்றத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து கரெக்டாக பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், ரெடி அளவில் கட் பண்ணிடாதீங்க. தையலுக்கான அளவில் லாஸ்ட்டாக வரைஞ்சும் பார்த்தீங்களா, அந்த அளவில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆம்கோல் ரெண்டுத்தையும் தனித்தனியாக வச்சு கட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகி ஒன்றா வெட்டிட வேண்டாம். ஏற்கனவே கட் பண்ண லைனிங்கை மெயின் கிளாத்தில் வச்சுட்டு வரைஞ்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து சிங்க் ஆகாமல் கரெக்டாக அந்த அளவுகள் வந்து மாறாமல் அப்படியே வந்து கட் பண்ண முடியும். நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
நான் வந்து சேரீயோட அந்த பார்டரை வந்து டார்க்காக இருக்கிற பகுதியை வந்து கட் பண்ணி நான் ஃப்ரண்ட்டில் வந்து வைக்க போகிறேன். அப்போ தான் அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். ஸோ பேக் சைட் வந்து எப்பயும் போல் நார்மலாக அந்த கிளாத்தையும் நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டு பாடியோட பீஸும் வந்து மெயின் கிளாத்து அண்ட் லைனிங் கிளாத்து ரெண்டுமே வந்து வெட்டிட்டோம். ஸோ இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேக்ஸியோட ஸ்லீவ்ஸ் வந்து 3/4 சைஸ் வருது. இதே அளவு வச்சு நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். 1 இன்ச் வந்து தையல் பிடிக்கிறதுக்கு வந்து விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் 2 மடிப்பு மடித்து அடிப்பீங்க, அதனால் 1 இன்ச் வந்து விட்டுக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி மேக்ஸி எப்படி வச்சுங்களோ அதே மாதிரி இதுவும் வந்து கரெக்டாக வந்து சிங்க் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர் தையல் போட்டிருக்காங்களே, இப்போ ரெடி அளவுன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ 1/2 இன்ச் விட்டுட்டு தையலுக்கான அளவு வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் ஆம்கோல் கிட்டேயும் 1/2 இன்ச் மேலே வந்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து ரெடி அளவு தையல் அளவு எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக தையல் அளவுக்கே வந்து போயிடுங்க. 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு இப்போ வந்து வரைஞ்சிக்கோங்க. கர்வாக வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த கர்வ் வரையும்போது நல்லா வரைங்க. அப்படியே வரைஞ்சி நீங்கள் கோணல் மண்ணெலாம் வரைஞ்சி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி போடும்போது அவ்வளோவா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ முன்னாடி குடஞ்சி வெட்டணும் ஃப்ரண்ட்டில். ஸோ அது வந்து தைக்கும்போது வந்து வெட்டிக்கோங்க. இப்போவே வெட்டிட்டீங்க அப்படின்னா மெயின் கிளாத்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அப்போ ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், பிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் வைக்கிறதுக்கு சாரியோட 3 மீட்டர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு ஃபுல் லென்த்தாகவே வந்து எடுத்துருக்கேன். உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க மேலே வெட்டிக்கிட்டாலும் சரி இல்ல அடியில மடிச்சு அடிச்சுக்கிட்டாலும் சரி அது உங்களுடைய விருப்பம். சோ நான் வந்து 3 மீட்டர் வந்து மெயின் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி லைனிங் கிளாத் வந்து 2.5 மீட்டர் தான் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து லைனிங் வந்து கம்மியாக இருந்தது எங்கிட்ட. ஸோ அதனால் வந்து 2.5 மீட்டர் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் சாரியும் இதுவும் ஈக்குவலாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ அதனால் 2 ஈக்குவலாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே கட்டிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நேராக வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து போயிடலாம். நீ ஒன்று சொல்லணும்னு அவசியம் இல்லை. இனிமேல் ஸ்டிச் பண்ணுறது தான், ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஏதாவது 1-2 விட்டு போயிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா கிளியராக நம்ம வந்து பண்ணலாம். பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் எங்கே கற்றுக்கிட்டீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து நான் ப்ரொஃபஷனலாக டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுலாம் நான் கற்றுக்கலங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 12th முடிச்சுட்டு வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தப்போ ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஒரு ஜாக்கெட் வந்து எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கற்றுக்கிட்டேன். ஸோ வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கற்றுக்கிட்டது தான். 2-3 டேஸ் தான் வந்து போயிருப்பேன். ஸோ அது மெமரியில் இருந்துச்சு. அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாத்தனார் வந்து டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து மாமியார் வந்து ஒரு தையல் மிஷின் வந்து வாங்கினாங்க. நாத்தனார் வந்து கிளாஸ் போயிட்டு கற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ, ஆனால் நான் தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணி கற்றுக்கிட்டது வந்து மெமரியில் இருந்ததுனால வீட்டிலே நான் வந்து நிறைய பிளவுஸ் வந்து தைக்க ஆரம்பித்தேன். அதுவும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களது மாமியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக தைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு ஃப்ரீயாக கிளாஸ் வந்து எடுத்தாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நான் கொஞ்ச நாள் போனேன். ஆனால் அவங்க சொல்கிற அளவு வந்து நான் வந்து கட்டிங் பண்ணி தைச்சேன் அப்படின்னா எனக்கு சுத்தமாக வரவே வராது. என்னுடைய ஸ்டைலில் நான் ஒரு அளவு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொண்டு போய் கொடுப்பேன். அது வந்து மேடம் வந்து சூப்பராக இருக்குது, பயங்கரமாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க ப்ரொஃபஷனல் ரேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பயங்கரமாக பாராட்டுவாங்க. ஸோ அது எனக்கு இன்னுமே மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிளவுஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து தைச்சி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய சுடிதார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு
ஸோ விதவிதமாக தைக்க ஆரம்பிச்சேன். ஒரு 5-6 இயர்ஸாக வந்து நான் எல்லாத்துக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் பேபி சிசேரியன் அப்படிங்கிறனால நிறைய நேரம் மெஷினில் வந்து உட்காந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா தைக்கிறதே நான் வந்து விட்டுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து உனக்கு செலவு பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது, நீ தைக்கிறத விட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ரெஸ்ட் எடு, நீ வந்து உனக்கு மட்டும் தைச்சிக்கோ, வெளியிலலாம் யாருக்கும் தைச்சி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேருந்து விட்டது தான். ஸோ இது வரைக்குமே நான் வந்து யாருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது இல்லை, ஓன் யூஸ்க்கு மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல ஏதாவது பண்ண முடியுமான்னு வந்து பார்க்கலாம். Thank you.
ஸ்டிச்சிங் வீடியோ அப்படிங்கிறனால ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேக்ஸி வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாமே ரெண்டு ரெண்டு தையல் வந்து போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரிஞ்சிடும். ஸோ இந்த மேக்ஸி வந்து போட்டுட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அதுதான் வேற ஏதாவது ஸ்டைலில் மேக்ஸி தைக்கலாம் அப்படின்னாலும் சொல்லுங்க. உங்களுடைய நிறைய குறைகள் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க, என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்மளுடைய வீடியோஸ் வந்து டெய்லியும் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன், பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.